உனக்கு கொடுப்பதற்கு இல்லாத போய்விட்டதே, கொடுப்பாளி அப்படி என்று தானும் கேட்கலாம். தானம் செய்த கர்ணன் என்று வானம் பூமி அதற்காக நான் நாட்டில் இருக்கும்போது வந்திருந்தாலும் வந்திருந்த வாரி கொடுத்திருப்பேன் ஐயா. ஆமா, இந்த கடைசி நேரத்திலே அஜனம் போட்ட பானத்தின் ஆயா உயிர் உள்ளவருக்கு வெளியிருக்க தெரியவில்லை ஐயா. இப்ப வந்து தானம் கேட்க வந்தீரே, என்னால கொடுக்க கூடியதா பார்த்து கேளுங்க சுவாமி. அது இருக்கின்றது ஆடை ஆபரணங்கள் அதையெல்லாம் கூட. அரகையில கடகங்கன்னா வாக்குவல்லைய புஜை கீர்த்தி எல்லாம் எனக்கு சொந்தம் தான. தவிர அர்ஜுனங்கை பானைய போய மேல பட்டுதி அப்போது எல்லாம் அவனுக்கு சேர்ந்தது. ஐயோ ஐயோ, அதுலயும் கொடுத்து வைக்கல போல. ஆமையா, சரி அது மட்டுமல்லாது. சரி இது போகட்டும், உடம்பு இருக்கிற தேகம் அந்த அதையாவது கூட உடம்புல உள்ள பலம் பலம் சம்பாதிச்சு வச்சது அதுலயும் கிடையாது போல இருக்கு எனக்கு. ஆமையா, ஐயோ ஐயோ. சரி, நீ இவ்வளவு காலமா செய்து வந்தாயே தான தர்மம், அதை அதை கொடுங்களேன். அதையும் என்கிட்ட விட்டுட்டு போகக்கூடாது ஐயா. அதையாவது கொடுப்பா. அதை நான் தானவரத்தை கொடுக்க வேண்டும். நான் எல்லும் ஜலமும் வேண்டுமே. ஐயோ, ஆமா எல்லும் ஜலமும் வேண்டும். அது வரும்போது ஒரு தேவத்துக்கு போயிட்டான் வரேன். எல்லாம் இருக்குது, அது ஜலம் வேண்டும். அது பானம் தத்திருக்கிறது, அந்த பானத்தை அசைத்தால் குருதியன்னு சொல்ல முடியாத ரத்தம் வரும். அதை தானமாக கொடுக்கலாமே, அது ஜலமாக பண்ணிட்டு. அப்படியா? ஆமா. குருதி கண்ணா காலமொழி ஓடுவான் பிராமணன், அந்த குருதியை ஜலமாக பாவித்து தாரமாத்து குழி என்றால் நீ சத்தியமா பிராமணன் கிடையாதையா? நீ அவன் உயிரவாக வந்த யமன் தானையா நீ? சரி போகட்டும், அதையாவது நான் கொடுக்கக்கூடியதா பார்த்து கேட்டீங்க, அதுவே போதும். பாருங்கள் பாருங்கள். அர்ஜுனங்கை பானம் பட்டு யாரும் ஒரு சனப்பொழுது கூட உயிர் வாழ்த்து கிடையாது கண்ணா. என்னுடைய உயிரின் நேரம் மாத்திரம் இருக்குதுன்னா தாங்களுடைய சதி பூஜை காட்சி காண்பதற்கு தான் ஐயா. கண்ணா கோவிந்தா நாராயணா. சதி பூஜை காட்சியை கொடுத்து என்னை மார்புற தழுவை உங்க கண்ணினால் நீராட்டிருக்கிறேன் ஐயா. யான் பெற்ற பிறந்தவ பேர் இரு லட்சத்தில் பிறந்தோர் யார் பெற்றார் யார் பெற்றார் உலகத்தை என்ன செய்த அந்த நாள் விதிரன் கண்டன் அழகு சேர் மேடி எல்லாம் தூது வந்த போது விதிராய்வாருக்கு தடுப்பூசியை காட்சி கொடுத்து இந்த பதினேழாவது நாள் சண்டையிலே எனக்கு சதுப்பூசியை காட்சி கொடுத்து அதுவே எனக்கு போதும் ஐயா. கண்ணா கோவிந்தா நாராயணா. நான் தேடிய பொருளை எல்லாம் செழுமறையோர்க்கு என்னை நாடிய வளத்தோருக்கு நல்கிய உயிரை தந்தேன். என்னை கூடிய மலையாளுக்கு குலையின பழிய தந்தேன். நான் வாடியே தியங்கும் போது உங்கள் மலரடியை கண்ணா கண்டே சுவாமி. கண்ணா கோவிந்தா. நான் வாழ்நாள் பூரா சம்பாதித்தேன், வருவாருக்கும் போவாருக்கும் மாறி மாறி கொடுத்து என்னை எடுத்து வளர்த்தாளாக்கி துரியோகத்தின் உயிரை அர்ப்பணித்து விட்டேன் சுவாமி. என் மனைவி மக்களுக்கு இவ்வளவுதான் என்ற ஒரு பேரை தான் சம்பாதித்து வைத்தேன் சுவாமி.
நான் எது செய்தாலும் கடைசி நேரத்திலே உங்க சதி பூஜை காய்ச்சி உங்க பாத தரிசனம் கண்டு அதுவே எனக்கு போதும் ஐயா. ஐயா என்னை மோட்ச பதவிக்கு ஆளாக்குங்க சுவாமி. மோட்ச பதவிக்கு ஒன்னு ஆளாக்க வேண்டுமா? ஆமா. அப்படியானால் இந்த பிரிவிலே உனக்கு மோட்சம் கிடையாது, அடுத்த பிரிவு என்று ஒன்று எடுக்க வேண்டும். போதும் என்ற தானம் செய்யவில்லை. அன்னதானம் நான் செய்யலன்னா? ஆமா. நான் வருவாருக்கும் போவருக்கும் எல்லா தானம் அன்னதானம் போடலண்ணா. எதற்காக போடல? இழிவுல தான் வீட்டுக்கு யாரும் சாப்பிட வர மாட்டாங்க தாயா, நான் போடல சுவாமி. அதற்காக தான் எனக்கு மூச்சு கிடையாது. ஆமா. அதனாலே அடுத்த பிறவி இப்ப வைஷ்ணவத்தில் இருக்கின்றார். அடுத்த சைவத்திலே சைவத்திலே பிறக்க வேண்டும். நீ எந்த நாட்டிலே? திருச்செங்கோட்டாங்குடியிலே. அங்கு சென்று அங்கு பரஞ்சோதியாக பிறந்து கொண்டு செய்த திருமண்ட பேரோடு பேரோடு என் மனைவி நெங்காட்டு நங்கையாக பிறக்க வேண்டும். என் மகன் சுவகேது அவன் சீராளனாக பிறக்க வேண்டும். சந்தன நங்கையாக பிறக்க வேண்டும். அன்னை கோடி ஏற்றிய தர்மங்களை செய்தால் அப்போதுதான் பார்க்கலாம். கண்ணா கோவிந்த நாராயணா இருப்பதின் ஓரகுணசேனையை கொன்று கொன்று துரியோநாயகம் என்று அம்பா திரௌபதி குந்தமணியின் தம்பி தர்மராஜ் அவங்க நாட்டை பட்டம் சூட்டி வைக்க சுவாமி. இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மரணமா மேதையை விளங்கும்படியான நடேச கவுண்டர் மகனா விளங்கும்படியா ராமலிங்கம் கவுண்டர் ஐயா அவர்களுக்கு சாலோகசாமி இப்ப சாரூப சாயிச்சம் சொல்லக்கூடிய நான்காம் மதத்தை அவருக்கு அழைக்க வேண்டும் சுவாமி. அப்படியே அழைக்கின்றேன் அப்பா. அண்ணா இந்த ஆவி பிறந்த உடனே தாயை ஓடி வந்து பல பேர் அறிய நானும் உத்தமன் தான், நான் சத்தியகுலத்தை பிறந்த மனப்படுற பல பேர் அறிய என்ன தெரிய சொல்லுங்க சுவாமி. கண்ணா பதினைஞ்சு மக்கள், பத்து ஆண் மக்கள், ஐந்து பெண்கள். ஐந்து பெண்களிலே நான் தானா பெரிய மகள். பாவி நான் தானா. அஞ்சு பொருளும் பெரியவர்கள். ஆமா. பிறதை என்ற பெயரோடு அவங்களுக்கு வாழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே அப்பொழுது குந்திபோச மன்னனாக அவருக்கு குழந்தை என்பது கிடையாது. அவங்க கொண்டு சிகாரமாக கொடுத்த உடனே எனக்கு குந்தமாதேவி அப்படி என்று பெயரை சூட்டி நாளொரு வண்ணமாக பொழுதொரு மணியாக வளர்த்து வந்தார் என் தந்தையாகப்பட்டவர் குந்திபோச மன்னன். வளர்த்து வளர்க்கிற நேரத்திலே தூர்வாச ரிஷியாகப்பட்டவர் பணிவிட வேலைக்கு ஆள் வேண்டும்,
உராண்டி காலம் தான் செய்ய யாகம் செய்ய போகின்றேன், அதுக்கு ஆளை வேண்டும் அப்படி என்று என் தந்தையாரிடம் வந்து கேட்டார். ஆமா, தூருவாசர் தேவது தூருவாசர் கேட்ட உடனே என் தந்தையாகப்பட்டவர் குஞ்சிபோசம் மனநாயகப்பட்டவர் என்ன செய்தார், ஐயோ ஐயா, நான் வைத்திருப்பது ஒரே ஒரு பெண்ணு, நீங்களே கோபத்தில் சிறந்தவர்கள், அதனால ஏதாவது ஏறுமாறாக ஏதாவது வேலைகளை தவறு செய்து விட்டால் நீங்க கொடிய சாபத்தை கொடுத்து விடுவீர்கள். வேணாங்க சாமி, வேணா சாமி அப்படி என்று என் தந்தையாகப்பட்டவர் சொன்னார். குந்திபோசன் சொன்ன உடனே அப்பொழுது நான் என்ன செய்வது, ஒரு பிள்ளை என்றால் ஒரு தாய் தந்தை குறைய தீர்த்து வைப்பதுதான் ஒரு பிள்ளையுடைய கடமை அப்படி நான் உள்ளே அதை காதில் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்பொழுது தந்தையே, நான் அவரிடம் சென்று பணியுடைய வேலையை ஒழுங்காக செய்து வருகின்றேன் என அனுப்புங்கள் அப்படி என்று கேட்டேன். கேட்ட உடனே வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தார்கள். நான் எந்த தவறும் குற்றம் இல்லாமல் நான் அந்த வேலை செய்து வருகிறேன் என்று அனுப்புங்க செஞ்ச அவருக்கு எந்த விதமான கிடையாது வந்துவிட்டது, பாசம் வந்துவிட்டது. அந்த வந்துவிட்ட உடனே அப்பொழுது யாகம் நிறைவேறிவிட்டது. முடிந்த உடனே நானே வீட்டுக்கு சென்று வரக்கூடிய நேரத்திலே அவர் நாணத்தால் பார்த்தார், நீ கணவனால் கட்டிய கணவனால் எந்த விதமான சுகம் என்பது உனக்கு கிடையாது, அதனால மந்திரம் உபதேசம் தருகின்றேன், அந்த மந்திரத்தை யாரை நினைக்கிறாயோ அந்த மந்திரத்தால் உனக்கு அனுகூலம் உண்டு அப்படி என்று சொன்னார். தூர்வாசர் ரிஷியாகப்பட்டவர் ருஷியாகப்பட்டவர் மந்திரத்தை கொடுத்த உடனே அப்பொழுது நான் என்ன செய்தேன் வந்திருந்தேன், நான் என்ன குடம் எடுத்துக் கொண்டு குலகராய்க்கு தண்ணிக்கு செல்லும் நேரத்திலே அப்பொழுது கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானை நினைத்து அந்த மந்திரத்தை செய்தேன். செய்த உடனே சூரிய பகவான் அங்கிருந்து வந்துவிட்டார். வந்த உடனே கண்ணே பெண்ணே உன்னை கட்டி அணைய வேண்டும்.